அமீரக குறும்பட போட்டியில் வந்து 15 திரைப்படங்கள் குறும்படங்கள் வந்து திரையிடப்பட்டன. சிறந்த இயக்குநருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் வந்து நடுவில். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பத்தில் பண்ணும்பொழுதே ஒரு கனெக்ட் இருக்குது இந்த படத்தில். எனக்கு வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற ஒரு கணவன் மனைவியை அவன் வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறது வந்து முதலியே வந்து முதல் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து அதில் வந்து ஒரு கனெக்ட் ஏற்பட்டுருது. அதுதான் இதனுடைய ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பெர்ஃபார்மன்சஸ். அது முக்கியமாக வந்து அந்த பெண்ணு வந்து ரொம்ப அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் சிறந்த நடிகைக்கும் அவங்களுக்காக பரிசு கொடுத்தது வந்து ரொம்ப பொருத்தமானது ஆக்சுவலி அப்படி. ஆனால் இதில் வந்து என்னென்ன இந்த கதையினுடைய தீமாக நான் புரிஞ்சுக்கினது என்னென்னாக்கா, ஒரு இதில் ரெண்டு பேருமே வந்து தனித்தனியே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான குறைகளே இல்லாத ஆட்கள் தான். அந்த ஆணை தனியாக எடுத்தாலும் சரி, பெண்ணை தனியாக எடுத்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய குறைகள் இருக்கிற ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. இது நீங்கள் வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிரமாவம் நாங்கள் நடப்பாங்க, ஆனால் அவங்க ஒன்றா சேர முடியாத மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டும் வந்து தனித்தனியாக பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட ரொம்ப குறைகள் இல்லாத மாதிரியான ஒரு இதுதான் அதில் பருது பருது. இந்த கணவன் நினைக்கிறேன்னாக்கா மனைவி வந்து ஒரு நம்ம எதனா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை தெரிவிக்கும் பொழுது கணவன் வந்து இது மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு 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 தாவு தாவி ஒருத்தர் வந்து முடிச்சுட்டே வராரு. ஒரு 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 அது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாரு. அது மனைவி வந்து மனைவிக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்லாமல் போகுது. அதனால் மனைவியுடைய கோரிக்கை என்னென்னாக்கா இது வந்து நீங்கள் நான் உங்களுக்கு தரமாக பண்ணேன், நீ ஆசைப்பட்டதுனால தானே நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லும்பொழுது மனைவி என்ன சொல்கிறாங்க, அது வேறு ஆனால் வந்து நீங்கள் கலந்து ஆலோசிச்சிங்களா என்ன, என் கூட வந்து நீங்கள் கலந்து ஆலோசிச்சு இதை இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தானே நான் இன்வால்வ்டாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கணும்னா பெரும்பாலான ஃபேமிலியில் கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற பல நூற்றுக்கணக்கான சண்டைகளில் என்னுடைய ஆரம்பம் இவ்வளோ தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா ஜென்ரலாக வந்து என்னென்னாக்கா பெண்கள் வந்து வந்து அவங்க அதிகமாக வந்து இந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்க தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய எண்ணத்தையும் 24 மணி நேரமும் வந்து அதுக்காக அவங்க தேவை பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறாங்கக்கா ஆண்கள் வந்து பார்ட் டைம் பீப்புள்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆண்கள் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸ் போயிட்டு இப்போ இவங்க வந்து குழந்தைய பற்றியோ இல்லை ஃபேமிலி பற்றியோ ஃபேமிலியுடைய எதிர்காலம் பற்றியோ இவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்ற ஒரு குறை வந்து எந்த பெண்ணுக்கிட்டையும் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஃபார்மேட். அதனால் வந்து இந்த இது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நீதி என்பது ஒரு அப்படி நீதியே வழங்கினா கூட அது வெளிப்படையாக தெரியணும், நீதி வழங்குவது போல தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வெளிப்படையாக வந்து அது ஒரு நீதி வழங்கப்பட்டதாக இருக்கணும். அது வந்து பெண்களுக்கு வந்து அந்த இதை தான் அந்த பெண் வந்து குட்டி எல்லாமே வந்து ஒரு ஆணாதிக்கத்தில் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க, நாங்கள் தீர்மானிக்கிறது கிடையாது, நாங்கள் ஆசைப்படுறது கூட நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க அப்படின்றது ஒரு நல்ல தாட். அந்த தாட்டை வச்சுட்டு இந்த படத்தினுடைய இந்த கேன்வாஸ் நல்லாயிருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அது அவங்க வந்து நடிக்காதது கூட நடிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் அழகு. அந்த இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து சும்மா காட்டும்போதே இவங்ககிட்ட வந்து உள்ளே வந்து லாஃப்டி தாட்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த பிரமையை கிரியேட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி ஒன்று இந்த கதையினுடைய சிறப்புன்னு தான் சொல்லுவேன். அதாவது வந்து இவங்க ரொம்ப நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்களை பார்க்கும்பொழுதே இவங்க விஷயமான உள்ளவங்க தான் போடுறது, ரெண்டு பேரும் ரொம்ப ஆழ்ந்து செயல்படுறாங்கன்ற ஒரு எண்ணத்தை முதல் ஃப்ரேம்லேருந்தே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேனாக்கா இந்த கதை இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க உறவு வந்து இன்னும் கூட ரெண்டு சீன் வச்சு அதாவது இவர் எந்த இடத்த வந்து அவள் வந்து ஒரு குறைபாடாக கருதுதா அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தா இந்த டைமென்ஷன் ரொம்ப அழகாக வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண்ணும் அந்த ஆணும் பார்க்கும்போது மெச்சூர்டாக இருக்காங்க, மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி அந்த மெச்சூரிட்டிலையுமே வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன லேக்மனாக இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது அந்த பொண்ணுக்கு, ஒரு ஒரு சின்ன ஒரு திருப்தியின்மை இருக்குது. அந்த திருப்தியின்மைக்கான குழு வந்து ஒரே ஒரு சின்னதாக சொல்லியிருக்காங்க. அது போகிறார் ஒரு ஒரு சினிமாவில் வந்து ஒரு விஷுவலாக வந்து இந்த படத்தை எனக்கு இதுவே ஒரு தீமாக இருக்கும் பொழுது இந்த குறைபாடே ஒரு தீமாக இருக்கும் பொழுது அதை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அதை அந்த கடைசியில் முடிக்கும் பொழுது அந்த பெண் பக்கம் நம்ம ரொம்ப இல்லை ஆக்சுவலாக, அந்த பெண் பக்கம் ரொம்ப இருக்கணும் ஆக்சுவலாக, அது மாதிரி இல்லை எனக்கு தோணல. அந்த இவன் நல்ல ஆள் தானே இருக்கான், இவனையே இப்படி இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துருது. அது வரக்கூடாது, ஏன்னா டைரக்டருடைய எய்ம் வந்து இந்த பெண்ணு பக்கம் பேசுறது தான் எய்ம்.
அது வந்து நம்மளும் ஃபீல் பண்ணணும், ஆமாம்மா ரைட்டு இவன் செஞ்சது இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோற்ற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு சின்ன ஒரு ஈவன் அது ஒன் செகண்ட் சீனாக கூட இருக்கலாம், அது வச்சிருந்தா நான் அது பண்ணுறது. மற்றபடி பர்ஃபார்மன்சஸ் கேன்வாஸ் அது எல்லாமே வந்து இதில் வந்து நல்லாயிருக்கும்.